தொடர்ந்து இந்த 30 கிலோமீட்டர் தூரத்தில் இறக்கப்பட்டதுக்கு பிறகாக 23ஆம் தேதி அன்றுதான் அது நிலவில் தரையிறங்கக்கூடிய அந்த சாஃப்ட் லேண்டிங் என சொல்லக்கூடிய நிகழ்வு தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த சந்திரயான் 3 பயணம் முழுக்க முழுக்க இஸ்ரோ திட்டமிட்ட அந்த கால அட்டவணையெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பிறகாக வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் அனைத்துமே அங்கு நிலவில் இருக்கக்கூடிய சூழல் தட்பவெப்ப காலநிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தற்பொழுது திட்டமிட்டபடி 23ஆம் தேதி அன்று நிலவில் சாஃப்ட் லேண்டிங் என சொல்லக்கூடிய அளவில் சந்திரயான் 3 விண்கலத்தில் பிரிந்திருக்கூடிய இந்த விக்ரம் லேண்டர் தரையிறங்க இருக்கிறது. அது தரையிறங்கிய பிறகாக பல்வேறு கட்ட சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போது இந்த ப்ரொபல்ஷன் மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த உந்துகலன் சக்தி பிரிந்து தற்பொழுது நிலவை சுற்றி தொடர்ந்து வரக்கூடிய அளவில் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரொபல்ஷன் மாடல் சொல்லக்கூடிய இந்த உந்துகலன்ல இருந்து நேராக நிலவில் இருந்து பூமியை பார்த்து ஒரு ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது அடிப்படையில் பூமியில் எவ்வாறு இந்த மேகங்கள் உருவாகின்றன, அதே போன்று அந்த துருவங்களில் எவ்வாறு மேகங்களுடைய குவியல்கள் இருக்கின்றன உள்ளிட்ட ஆய்வுகள் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த உந்துகலன் விசையின் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அதிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய இந்த லேண்டர் விக்ரம் லேண்டர் தற்பொழுது மெல்ல பயணித்து மேலிருந்து கீழிறங்கும், அதாவது வான் பகுதியிலிருந்து நிலவை நோக்கி கீழ் மெதுவாக தரையிறக்கப்பட இருக்கிறது. இது 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் பொழுது அந்த லேண்டர் முழுவதுமாக தரையிறக்கக்கூடிய நிகழ்வானது தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக நிலவில் தரையிறங்கக்கூடிய அந்த நேரம் 23ஆம் தேதி என தற்பொழுது கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் தற்பொழுது இஸ்ரோவினுடைய தரைக்கட்டுப்பாட்டு மையமான பெங்களூருவில் இருந்து நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விக்ரம் லேண்டர் இறங்கக்கூடிய அந்த சூழலுக்கு 23ஆம் தேதி அன்று மிகப்பெரிய முக்கிய நிகழ்வு என்பதனால் அது மிகவும் கண்காணிக்கப்படுவதாகவும் அதற்கான தயார் நிலையில் இஸ்ரோ மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பயணம் நமக்கு ஐயம் ஏற்படலாம். தற்பொழுது 20ஆம் தேதி அன்றே 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதனுடைய உயரம் இருக்கும் பொழுது நம்ம அடுத்த நாள் 21ஆம் தேதி இறக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்னவெனில் 23ஆம் தேதி வாக்கில் தான் நிலவில சூரிய நாள் என சொல்லக்கூடிய வெளிச்சம் ஏற்படக்கூடிய ஒரு முழு நாள் ஏற்படும். நிலவினுடைய அந்த ஒரு முழு நாள் என்பது பூமிக்கு தொடர்ந்து 14 ஆகும். அந்த 14 தான் நம் ஏற்கனவே இஸ்ரோ திட்டமிட்டபடி நிலவில் ஆய்வு செய்யக்கூடிய நாட்களாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில 23ஆம் தேதி தான், 20ஆம் தேதியே 30 கிலோமீட்டர் என்ற அளவில் அதனுடைய உயரம் குறைக்கப்பட்டாலும் 23ஆம் தேதி தான் தரையிறங்கக்கூடிய நிகழ்வு நடத்தப்படும். ஏனெனில் அதற்கு பிறகாக தான் சூரிய ஒளி நிலவில் படும். அந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி தான் அந்த நிலவில் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய அந்த லேண்டர் விக்ரம் லேண்டருடைய கருவிகள் செயல்படக்கூடிய அந்த சக்தியானது சூரிய ஒளியிலிருந்து மேற்கொள்ள வர எடுக்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால சூரிய ஒளி வரும் நாட்கள் இறக்கப்பட்டு அந்த 14 தொடர்ந்து ஆய்வில் இருக்கும் எனவும் அதனுடைய தரையிறக்கிற்கு பிறகாக அது விக்ரம் லேண்டரில் இருந்து தனிப்பட்ட முறையில பிரித்து அந்த பிரக்யான் என சொல்லக்கூடிய ரோவர் உலர்ந்து வரக்கூடிய தரையில் இறங்கி மற்ற பகுதியில் சுழன்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரக்யான் கருவியும் இறங்கி 6 ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கு பிறகாக தான் ஏற்படும் என்பதனால் 23ஆம் தேதி வரையிலும் இது காத்திருந்து 23ஆம் தேதி அன்று நிலவில் சரியாக தரையிறக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இஸ்ரோவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் சந்திரயான் 3 வெற்றிகரமாக இஸ்ரோ திட்டமிட்டபடியான பயணங்களில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.